கடவுள் நம்பிக்கை சின்ன வயசுலேருந்து இருக்கு. நம்ம என்ன, நம்ம ப்ராப்பராக ஒரு வழி வேணும்னா கடவுள் எந்த வழியாக இருந்தாலும், நான் ஐடில் வர்ஷிப் மட்டும் சொல்லுது, பவர், காட் பவர், காட் அதோட பவர், மைட்டி பவர்னு ஒன்று கண்டிப்பாக நம்ம மேலே இருக்கு. ஒரு மைட்டி பவர்ன்றது நம்ம எல்லாருக்கும் மேலே இருக்கு. நம்ம வந்து அது நம்ம ஹிந்துஸ் ஒரு விதமாக அது நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், ஒவ்வொரு மதம் ஒரு ஒரு மாதிரி ப்ரே பண்ணுறாங்களே தவிர அது ஒரே பவர் தான். அது அது புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு கொண்டு போன அவங்கவுங்க பேரண்ட்ஸ். இப்போ நான் வந்து சாரீஸில் இருக்கேன்னா என் ஃபேமிலி அந்த மாதிரி இருந்தது. அதனால ஒருவன் ஜீன்ஸ் போடுறவங்கள நான் இன்சல்ட் பண்ணக்கூடாது, பிகாஸ் தே அவங்க அதுக்கு அடாப்ட் ஆயிருக்காங்க, நான் இதுக்கு தான் அடாப்ட் ஆயிருக்கேன். நான் வந்து 10 பேர் ஜீன்ஸ் போட்டாலும் நான் இந்த சாரியில் தான் போக முடியும், ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் திஸ். அந்த மாதிரி யாருக்கு எது கம்ஃபர்ட் சாமி கும்பிட தோணுதோ யூ கேன் ப்ரே. பட் ஏன்னா ப்ரேயர்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளை நம்ம வந்து கண்ட்ரோலாக வைக்க முடியும், ப்ராப்பராக நம்மளை கைட் பண்ணிக்க முடியும். ப்ரேயர்ஸ் ஆர் மஸ்ட். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் பயம், பக்தி இருந்தால் தான் பயம் இருக்கும், பயம் இருந்தால் தான் ஒழுக்கம் இருக்கும், ஒழுக்கம் இருந்தால் தான் சக்ஸஸ் இருக்கும். மனுஷனுக்கு சக்ஸஸ் வேணும்னா இது எல்லாமே வேணும். பாவம், புண்ணியம், நல்லது, கெட்டது எல்லாமே பார்க்க தோணும் அப்போ தான். இது நம்ம எதுவுமே இல்லை, கடவுளே இல்லை, எந்த பவரும் இல்லை, நான் தான் எல்லாம் நினச்சா ஒன்று எல்லாமே ரபிஷா ஆகிடும். அதனால் கரெக்டாக மனுஷனுக்கு பக்தி இருக்கணும், பயம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், வேலை மே டெடிக்கேஷன் இருக்கணும், எல்லா விமனும் வேலை பண்ணணும், அவங்க மேலே செல்ஃப் டிபெண்ட்டாக தான் இருக்கணும், யாரையும் பைண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இதுதான் நான் பப்ளிக் சொல்ல வேண்டியது. எவ்ரிடே சாமி கும்பிடுவேன், காலையில் கும்பிடுவேன், சாயந்தரம் கும்பிடுவேன். நான் எங்கள் என்னை சுற்றி யாருமே எனக்கு சப்போர்ட்டு, எனக்கு எல்லாமே கடவுள் தான் நினைப்பேன். சப்போர்ட்டு, என்னோடய குட் பேட் எல்லாமே அவர் தான் பார்த்துப்பார். என்னை எவ்ரி டைம் அவருக்கு நான் பேசுவேன் கூட, ஏன் கடவுள் எனக்கு சோதனை மாதிரி கொடுக்குற அப்படியெல்லாம் பேசுவேன். பிகாஸ் என்னோட ஷேரிங்ஸ் வந்து அவர் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டார். ஓகே, நோ காசிப்ஸ். என்ன அப்பா அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு, பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் தம். இது எங்கள் அப்பா அம்மா இருந்தால் மேபி அது கம்மியாக இருந்திருக்கலாம், பக்தி கொஞ்சம், அப்பா அம்மா அஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மாவும் நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க, நல்லா சாமி கும்பிடுவாங்க, பக்தியாக இருப்பாங்க. அதுதான் சொன்னேன், பக்தி இருக்கிற இடத்துல பயம், பக்தி எல்லாமே இருக்கும், டிசிப்ளின் இருக்கும், சக்ஸஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ கண்டினியூஸாக நாங்கள் போயிட்டுருக்கிறது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில், அப்புறம் காளிகாம்பல் கோயில், சிவனுக்கு ப்ரே பண்ணுவேன், எல்லா சாமியும் கும்பிடுவேன். சாயிடு ஓட்டி இல்லையா? சாயிடு ஓட்டி, ஷிரடி போனேன், கோயம்புக்கும் போனேன், ஆனால் சாமி தான் பார்க்க முடியல, கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப க்ரௌடாக ஹாலிடேஸ் டைம், பார்க்க முடியல, ரிட்டர்ன் டிக்கெட் வேற போட்டேன், அதனால வந்து ஆனால் கண்டிப்பாக போவேன், பார்ப்பேன். நீ மறுபடியும் ஆன் சொல்லியிருக்காரு போல இருக்கா தான், அந்த மாதிரி எல்லாம் பாசிட்டிவாகவே எடுத்துப்பேன். நான் என்ன செய்யறது, எனக்கு ஏதாவது நெகட்டிவாக தோணுன்னா ஓகே யூ க்ளோஸ் திஸ் டோர் சம் அதர் டோரிஸ் ஓப்பன் அப்படின்னு நினச்சிப்பேன். ஐ கீப் மை செல்ஃப் பிஸி. இஃப் நாட் சீரியல்லே நான் ஒர்க் பண்ணலைன்னாலும் மை ஃபேமிலியை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபேமிலிக்கு தான் கொடுப்பேன். ஸோ ஃபேமிலி ஃபஸ்ட், சீரியல் நெக்ஸ்ட்.